பள்ளிக்கல்வித்துறை மற்றும் டிஆர்பி செய்திகள். பள்ளிக்கல்வித்துறையில் மாநகராட்சி பள்ளிகளுக்கு கவுன்சிலிங் நடத்தப்படாமல் உள்ளது. இதில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை நிலவுகிறது. மாணவர்களுடைய தேவை, மாணவர்களுடைய எண்ணிக்கை இரு மடங்கு உயர்ந்துள்ளது. பலாயிரக்கணக்கான ஆசிரியர்கள் தேவை என்ற ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. ஜனவரி 6 வெளியான செய்தி. மாநகராட்சி பள்ளி ஆசிரியர்கள் ஊரடங்கு காலத்திலும் பணியாற்றிய நிலையில் கலந்தாய்வு அறிவிப்பு கூட வெளியிடாமல் மாநகராட்சி கல்வித்துறை மௌனம் சாதிப்பதாக புகார் எழுந்துள்ளது. கோவை மாநகராட்சியின் கட்டுப்பாட்டில் 83 பள்ளிகள் செயல்படுகின்றன. ஊரடங்கு காலத்தில் தனியார் பள்ளியில் படித்த பல மாணவர்கள் தற்போது மாநகராட்சி பள்ளிகளில் சேர்ந்துள்ளனர். கோட்டைமேடு, சாரமேடு, மசக்காளிப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு மாநகராட்சி பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டுகளை ஒப்பிடுகையில் இரு மடங்காக அதிகரித்துள்ளது. ஆர்வமாக மாணவர்கள் மாநகராட்சி பள்ளியை தேடி வரும் நிலையில் போதிய ஆசிரியர்கள் இன்றி கற்பித்தல் பணிகள் மேற்கொள்ள திணறும் நிலை தொடர்கிறது. குறிப்பாக கடந்த 2 ஆண்டுகளாக மாநகராட்சி பள்ளி ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வு நடத்தப்படவில்லை. கொரோனா சமயத்திலும் மாநகராட்சி உத்தரவின் பேரில் அரசு பள்ளி ஆசிரியர்கள் பள்ளிக்கு வருவதற்கு விலக்கு அளிக்கப்பட்ட நிலையிலும் மாநகராட்சி பள்ளி ஆசிரியர்கள் மட்டும் பணிபுரிந்தனர். கொரோனா வார் ரூமிலும் எனவே மேயர் தேர்தலுக்கு முன்பே கலந்தாய்வு அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. மாநகராட்சி ஆசிரியர்கள் சிலர் கூறுகையில், பள்ளிக்கல்வித்துறையில் கலந்தாய்வு நடத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டன. ஆனால் மாநகராட்சி பள்ளி ஆசிரியர்களுக்கு கலந்தாய்வு குறித்த எந்த ஆயத்த பணிகளும் நடக்கவில்லை. இதனால் நிர்வாக மாறுதலில் வெளி மாவட்ட ஆசிரியர்கள் கோவை பள்ளிகளுக்கு வருவது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனால் மாநகராட்சிக்குள் விருப்பமான இடத்தை தேர்வு செய்ய முடியாத அபாயம் ஏற்பட்டுள்ளது. விரைவில் கலந்தாய்வு நடத்துவது குறித்த அறிவிப்பை ஆணையர் வெளியிட்டால் பயனுள்ளதாக இருக்கும் என்றனர். இதை போன்ற பள்ளிக்கல்வித்துறை டிஆர்பி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் நண்பா. நன்றி, வணக்கம்.